இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது என்னன்னா, பாலுக்கு இணையாக சொல்ல போனால் அதோட கூடுதல் அளவு கால்சியம் உள்ள ஒரு வகையான ட்ரிங்க் தான் நம்ம பார்க்க போறோம். இதுவும் பால்ல இருந்து செய்யக்கூடிய ஒரு ட்ரிங்க் தான். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து மோர். மோர் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பால் வந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து காலையில மதியம் நைட்டுன்னு மூணு வேளையும் வந்து கால்சியத்துக்காகவே பால் அதிகமா சாப்பிடுற நபர்களும் இங்க உண்டு. ஏன் சளி பிடிக்குது அப்படின்னு தெரியாம இந்த இரவு வேலைகள்ல பாலை குடிக்கிற நபர்களும் உண்டு. ஸோ நிறைய பேத்துக்கு பாத்தீங்கன்னா சளி வந்து ஈஸியா பிடிச்சிரும். அதுக்கு என்ன காரணம்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்க கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிருக்க மாட்டாங்க, மத்த எதுவுமே வந்து சாப்பிட்டுருக்க மாட்டாங்க, ஆனா சளி வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, நைட்டு உணவுக்கு அப்புறம் வந்து பாலை குடிச்சிட்டு படுக்கிற வழக்கத்தை வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த சளி பிரச்சனை வந்து இருக்கும். அது வந்து கப உடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்கெல்லாம் வந்து இந்த மோர் வந்து குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள்ல இருந்து தவிர்க்க முடியுது. மோர்ல பாத்தீங்கன்னா, பாலுக்கு இணையாக சொல்ல போனால் பாலை விட கொஞ்சம் அதிகமாகவே கால்சியம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு டம்ளர் மோர்ல, அதாவது 200 ml அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ அந்த ஒரு டம்ளர் மோர்ல பார்த்தோம்னா 240 mg கால்சியம் வந்து இருக்கு. உடலுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கால்சியம் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா 1000 mg கால்சியம் தேவை. அதுல கால் பங்கு 240 g வந்து இந்த ஒரு டம்ளர் மோர்லயே வந்து உங்களுக்கு கிடைச்சிருது. உங்களுக்கு தாகம் அதிகமா இருந்துச்சுனாலோ, இல்ல வெயில் காலத்துலனாலோ, உடலுக்கு நீர் பற்றாக்குறை இருந்துச்சுனாலும் நீங்க 2 டம்ளர் கூட ஒரு நாளைக்கு வந்து குடிக்கலாம். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு தேவையான கால்சியம்ல பாதி வந்து இந்த 2 டம்ளர் மோரே வந்து உங்களுக்கு கொடுக்கறோம். மீதம் இருக்கக்கூடிய கால்சியம் வந்து மற்ற உணவுகள்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மோர் அப்படின்ற ஒரு விஷயத்துல நிறைய நுண்ணுயிரிகள், உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய ப்ரோபயாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம், அந்த நுண்ணுயிரிகள் வந்து அதிகமாவே இருக்கு. இயற்கையாவே பாலை வந்து புளிக்க வச்சு ரெடி ஆகி அதை வந்து நம்ம மோரா தயார் செஞ்சு பருகிட்டு வர்றதுனால லாக்டோபாசில்லஸ் எனப்படும் இயற்கை நுண்ணுயிரிகள், உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் வந்து அதிகமாகவே இருக்கு. மோர்ல பார்த்தோம்னா கால்சியம் மட்டும் இல்ல, கால்சியம், புரோட்டீன், விட்டமின்ஸ், மினரல்ஸ்னு எக்கச்சக்கமான சத்துக்கள் வந்து இருக்கு. அதனாலதான் நம்ம முன்னோர்கள் வந்து மோரை உணவுலையும் அல்லது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரியாக குடிக்கக்கூடிய ஒரு பானமாக பயன்படுத்தி வந்தார்கள். இன்னைக்கு வரைக்கும் நீங்க விருந்துகள்ல பாத்தீங்க அப்படின்னா மோர் வந்து லாஸ்டா வைப்பாங்க. ஏன் மோர் உடம்புக்கு நல்லதுனா ஏன் வந்து ஃபர்ஸ்டே வைக்க கூடாதுன்னா, ஸோ நம்ம முன்னோர்களுக்கு தெரியும் மற்ற உணவுகள் தரக்கூடிய தொந்தரவுகளை சரி செய்யக்கூடிய ஆற்றல் வந்து மோருக்கு உண்டு. நீங்க ஒரு உணவு சாப்பிட்றீங்க அப்படின்னா ரொம்ப காரமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, குடல் வந்து பாதிப்படையும். ஸோ அந்த காரத்தை தணிக்கக்கூடிய தன்மை வந்து மோருக்கு உண்டு. இல்ல புளிப்பா சாப்பிட்றீங்க, உரப்பா சாப்பிட்றீங்க, ஸோ எப்படி சாப்பிட்டாலும் உங்களுக்கு அந்த வயித்துல ஆகக்கூடிய பாதிப்பை சரி செய்ய இறுதியாக நீங்க சாம்பாரு ரசம் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு லாஸ்டா வந்து மோர் சாப்பிடுவீங்க. இந்த மோர் வந்து உங்க குடலை பாதுகாக்கும் வேலையை வந்து செய்யும். அதே மாதிரி இந்த உணவுகள் தரக்கூடிய தொந்தரவுகள்ல முக்கியமானது வந்து இந்த செரிமான கோளாறு. இந்த செரிமானத்தை சரிப்படுத்தக்கூடிய வேலையை வந்து இந்த மோர் செய்யும். குடல் இயக்கம் சீராக நடைபெறதுக்கு இந்த மோர் உதவும். குடலில் ஏதும் புண்கள் ஏற்பட்டால் அந்த புண்ணை ஆத்துறதுக்கும் மோர் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடிக்கடி இந்த சாப்பிட்டதை வந்து சேராது, சேராம வந்து ஏப்பமா வரும், இல்லைன்னா அசிடிட்டியா கூட அது மாறும். நிறைய பேரு வெளியூர்கள்ல வேலை செய்யறதுனால ஹோட்டல்கள்ல சாப்பிடக்கூடிய நிலைமை இருக்கு. ஸோ அப்போ அங்க கலக்குற பொடிகள் வந்து நமக்கு இந்த அசிடிட்டி பிரச்சனை, இந்த ஏப்பம் எல்லாம் வந்து நிறைய பேத்துக்கு வரும். ஸோ இதெல்லாம் வந்துகிட்டு இருக்க சமயத்துல நீங்க ஒரு டம்ளர் மோர் மட்டும் குடிச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு இந்த பிரச்சனையில இருந்து விடுபட முடியும். அதே மாதிரி உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய மிக முக்கிய பங்கு வகிக்குது இந்த மோர். சில பேர் பார்த்தோம்னா மெலிந்த தேகத்தோட ரொம்பவே ஒல்லியா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த பித்தம் வந்து உடம்புல வந்து அதிகமா இருக்கும். அந்த பித்தத்தை தணிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு மோர் வந்து ஒரு மிகச்சிறந்த உணவு. அந்த பித்தத்தை தணிச்சிட்டாலே அவங்க உடல் வந்து மெலிந்த தேகத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகும். நிறைய பேத்துக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். ஸோ சாப்பிட்ற சாப்பாடு வந்து செரிமானமே வந்து சீரா நடக்காம மலச்சிக்கலா வந்து மாறிடும். ஸோ அந்த மலச்சிக்கலை போக்குற தன்மையும் இந்த மோருக்கு உண்டு. ஸோ மோர்ல இவ்வளவு பெரிய நன்மைகள் இருக்கிறது தெரியாம இன்னைக்கு நிறைய பேர் வந்து பால்ல தான் வந்து கால்சியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூணு வேளையும் வந்து பாலவே குடிச்சிட்டு வருவாங்க. அப்படி பால் குடிக்கிறது ஒரு சிலருக்கு வந்து கபத்தை ஏற்படுத்தக்கூடும். ஏன்னா நைட்டு சாப்பாட்டுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து பால் குடிப்பாங்க. ஸோ அது வந்து உடம்புல வந்து அவங்களுக்கு சளி வந்து ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். அது அவங்களுக்கே தெரியாது பால்னாலதான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நைட்டு ஃபுல்லா குடிச்சிட்டே இருக்கிறதுனால ஒரு 6 மாசம் இந்த மாதிரி பாலையே குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா ஒரு சிலருக்கு, நான் சொல்றது வந்து ஒரு சிலருக்கு, இந்த சளி பிரச்சனை வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது எதுனால அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பால்னாலதான். அதுக்கு பதில் நீங்க காலை ஒரு 10 மணிக்கு மேலேயோ
மதிய டயத்திலயோ நீங்க ஒரு டம்ளர் மோர் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சளி பிரச்சனை இருக்கவே இருக்காது. பால்ல இருந்து கிடைக்கக்கூடிய கால்சியம் வந்து உங்களுக்கு மோர்ல இருந்து கிடைச்சிடும். அதே மாதிரி பெண்களுக்கு இந்த மாதவிடாய் சமயத்துல வந்து உடம்புல கால்சியம் பற்றாக்குறை ஏற்படும், இரும்பு சத்து வந்து கம்மியாகும். சோ அவங்க வந்து அந்த மாதவிடாயோட முடிகிற ஸ்டேஜ்ல வந்து இந்த மோர் சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த இழப்பு சரி செய்யப்படும். அதே மாதிரி வெயில் காலத்துல இன்னைக்கு நிறைய பேர் வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த டிரைவரா ஒர்க் பண்றவங்க உட்காந்து ஓட்டிட்டே போவாங்க, ரொம்பவே ஹீட் ஆயிரும் பாடி. அதே மாதிரி மார்க்கெட்டிங் ஃபீல்டுல இருக்கவங்க சுத்திக்கிட்டே இருப்பாங்க வெயில்ல. அதுக்கப்புறம் இந்த மார்க்கெட்ல வேலை செய்யறவங்க சோ உட்காந்து வெயில்ல வந்து வேலை செய்வாங்க, கடை போட்டு உட்காந்து வேலை செய்வாங்க. சோ அவங்க மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியில பாய்லருக்கு முன்னாடியும் ஃபர்னஸ் முன்னாடியும் ஃபவுண்ட்ரியில ரொம்ப ஹீட்டை சுத்தியே வேலை பார்க்குற எல்லாருமே வந்து இன்னைக்கு கூல்ட்ரிங்க்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸா வந்து ப்ரிஃபர் பண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க. கடைக்கு போவாங்க, ஒரு 10 ரூபா கொடுத்தோம்னா 10 ரூபா கூல்ட்ரிங்க்ஸ் ஒன்று கொடுப்பாங்க. அதை தவிர நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் வந்து இருக்கு, இதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்கு. இதே மாதிரி தொடர்ந்து ஒரு சம்மர் டைம்ல ஒரு 3 வருஷம் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா 4வது வருஷம் அலையா விருந்தாளியா ஒரு புது டிசீஸ் வந்து, அதாவது நோய் வந்து உங்களுக்கு வரக்கூடும். இது வந்து ஒவ்வொரு பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு வேற வேற விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும், பல உடல் உபாதைகளை வந்து சந்திக்கிற மாதிரி இருக்கும். சோ அதனால இந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் நிப்பாட்டிட்டு நீங்க சம்மர் டயத்துல ஆச்சும் மோர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டம்ளர் ஆச்சும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா இவ்வளவு பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு உடம்புல இருந்து சரி செய்யும், இதுக்கு ஒரு தீர்வாகவும் இது அமையும். சோ மோரை இந்த மாதிரி தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா 40 வயசுல வர வேண்டிய வியாதியை கூட உங்களுக்கு 60 வயசு வரைக்கும் தள்ளி போடும். ஆனா இந்த கூல்ட்ரிங்க்ஸோ இல்ல மத்த ஏதோ சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 வருஷத்திலே பல நோய்களை வந்து கொண்டு வந்து சேர்க்கும். இல்ல எனக்கு எது சாப்பிட்டாலுமே வந்து பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வந்து சளி பிடிக்குது அப்படின்றவங்களுக்கு இந்த மோரை எப்படி குடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து லைட்டா வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம், அதாவது மிளகு தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கூட கொத்தமல்லி தலைகள், மாங்காய் சின்ன சின்னதா வெட்டினது இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா பெருங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உப்பு பெருங்காயம் இந்த மாதிரி விஷயங்களை ஆட் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா இந்த சளி தொந்தரவுல இருந்து விடுபடலாம். ஏன் வந்து மோரை ப்ரிஃபர் பண்றோம் அப்படின்னா மோர்ல ப்ரோபயாட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் வந்து அதிகமாகவே இருக்கு. இயற்கையாகவே அந்த ஒரு பாக்டீரியாஸ் வந்து அதில் ஃபார்ம் ஆகி நம்ம உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாவாக அது கன்வெர்ட் ஆகி நம்ம உடலுக்கு அது சேர்றதுனால உங்களுக்கு நன்மை மட்டுமே செய்யக்கூடிய பல நல்ல விஷயங்கள் லாக்டோபாசிலஸ் போன்ற பாக்டீரியாக்கள் நுண்ணுயிரிகள் வந்து அந்த மோர்ல இருக்கும். ஸோ அதை நம்ம தினந்தோறும் சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா உடல் ரொம்பவே வந்து ஆரோக்கியமா இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியா இருப்பீங்க, ஆக்டிவா இருப்பீங்க. புத்துணர்ச்சி தரக்கூடிய பானங்கள்ல இந்த மோரும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை நீங்க வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கன் வரும் அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.